நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பின்னாடியும் சேனல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணுங்கள், நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில சமையல் குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காய், கிராம்பு, மிளகு ஆகியவற்றை ஒன்றாக காற்று புகாத ஒரே பாட்டிலில் போட்டு வைத்தால் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். உளுந்தம்பருப்பை சிறிது நல்லெண்ணெய் விட்டு வறுத்து தேவைக்கேற்ப தேங்காய் மிளகு சேர்த்து சட்னி செய்தால் இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்ள நன்றாக இருக்கும். தண்டுக்கீரை வாங்கினால் முற்றலாக இருக்கும் தண்டு பகுதியை புளிக்கலம்பு மற்றும் சாம்பாரில் போட்டால் மிகவும் ருசியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.